ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கில்லி 20th அன்றைக்கி ரீலீஸ் பண்ண போகிறாங்க. தவறாமல் எல்லோரும் பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமு, அதில் இருக்கிற ஒவ்வொரு மியூசிக்கு, சாங்ஸு, சாங்ஸுக்கு யாரெல்லாம் ஈகர்லி வெயிட்டிங்க, அந்த பிரகாஷ் ராஜோட ரோலு என்னமா சொல்லலாம், தனலட்சுமி இதேண்டா அந்த டைலாக்காக யார் யாரெல்லாம் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் அர்ஜுனர் அந்த சாங்கெல்லாம் தேட்டர் வந்து எவ்வளோ வைப் ஆக போகுதுன்னே தெரில. ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற அளவில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரில் மிஸ் பண்ணவங்களாம் இப்போ வந்து தேட்டரில் கண்டிப்பாக படத்தை வந்து பார்க்கலாம். 3 படம் பண்ண சாதனையை கில்லி முறியெடுக்கும். கண்டிப்பாக ரீ ரிலீஸ் சாதனைன்னு ஒன்று உருவாக்க போகிறார் தளபதின்றது இந்த படத்தில் தான் நடக்க போகுது. வருகின்ற ஏப்ரல் 20th வந்து பார்த்தீங்கன்னா கில்லி ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கில்லின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு மைண்டில் வரது பார்த்தீங்கன்னா கபடி, அந்த பிரகாஷ் ராஜுக்காக ஒரு சீனுக்காக தான் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் ஏப்ரல் 20th கில்லி ரீ ரிலீஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு ஒரு படம், அதுவும் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கூட ரிலீஸ் பண்ணல, எல்லா தொழில்நுட்பத்தையும் மாற்றி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். நிறைய பேர் 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வர 20th கில்லி ரீலீஸ் பண்ணுறதுனால 90s கிட்ஸு, 2K கிட்ஸ் எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீலே தனி. கில்லிக்கு யாரெல்லாம் ஈகர்லி வெயிட்டிங்ன்றது சொல்லுங்கள். தளபதியை ஒரு சின்ன வயசு தளபதியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்கறது, அந்த ஒரு தளபதினாலே ரொம்ப பிடிக்கும். அதில் கில்லி படம்னா எத்தனை முறை பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு படம். எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப பார்த்தாலும் அந்த காமெடி ஆகட்டும், தளபதி அதில் காமெடி சென்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். தளபதி விஜய் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷங்களா படம் வந்து வந்து நிறைய பேர் அதை தேட்டரில் மிஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கில்லி 20th அன்றைக்கி ரீலீஸ் பண்ண போகிறாங்க. தவறாமல் எல்லோரும் பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமு, அதில் இருக்கிற ஒவ்வொரு மியூசிக்கு, சாங்ஸு, சாங்ஸுக்கு யாரெல்லாம் ஈகர்லி வெயிட்டிங்க, அந்த பிரகாஷ் ராஜோட ரோலு என்னமா சொல்லலாம், தனலட்சுமி இதேண்டா அந்த டைலாக்காக யார் யாரெல்லாம் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அர்ஜுனர் வில்லு சாங்கெல்லாம் எல்லாம் தேட்டரே கொண்டாட போதுன்னே சொல்லலாம். ஆக்ஷன்லாம் வெறித்தனமாக இருக்கும். அதுவும் அர்ஜுனர் அந்த சாங்கெல்லாம் தேட்டர் வந்து எவ்வளோ வைப் ஆக போதுன்னே தெரில. ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற அளவில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட ஆக்டிவிட்டியோட ரொம்ப நிறைய பேர் கபடி லவர்ஸு, லவ்வுக்கு லவ் ஆகும், ஒரு கபடி பிளேயருக்கு கபடி பிளேயர் ஆகும், படம் வந்து ஒரு வில்லன் கெட்டப்புக்கு வில்லன் ஆகும், ஒரு பிரகாஷ் ராஜோட முழுமையான ஒரு ரோல் அந்த படத்தில் தான் காமிக்கப்படும். ரீ ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு புது படம் பார்க்க போகிறோம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு ஃபீல் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வேறு தளபதியோட அடுத்த படம் டேட் வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு ரீ ரிலீஸ் பண்ணால் கூட போதும், தளபதி வேறு ரெண்டு படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் அவரோட அப்பா கேரக்டரு, அவங்க தங்கச்சி கேரக்டர்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க படத்தில். பார்த்த ஒரு படம் தான், இருந்தாலும் தியேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட், இன்றைக்கி இருக்கிற அந்த 4K ஸ்க்ரீனுக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் எந்த லெவலுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்றத தியேட்டரில் வந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல் தெரியும். கில்லி படம் பயங்கரமாக வரப்போகுது. ஒரு ரீ ரிலீஸில் இது வரைக்கும் 3 படம் பண்ண சாதனையை கில்லி முறியெடுக்கும். கண்டிப்பாக ரீ ரிலீஸ் சாதனைன்னு ஒன்று உருவாக்க போகிறார் தளபதின்றது இந்த படத்தில் தான் நடக்க போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகும் பார்க்காதவங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரில் மிஸ் பண்ணவங்களாம் இப்போ வந்து தேட்டரில் கண்டிப்பாக படத்தை வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்க போகிறீங்கன்றத ஈகர்லி வெயிட்டிங்ன்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த படம் நல்ல ஒரு ரீலீஸ் பண்ணாலும் பக்காவான கலெக்ஷனோடு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கில்லி படம் ஒரு ஒரு படத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. சன் டிவியில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, தளபதி இது கில்லி தான் படம் போடுவாங்க. இப்போ அந்த படத்தை மறுபடியும் தேட்டரில் பார்க்க போகிறோன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். யார் யாரெல்லாம் படம் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.